அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் இருக்க வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நியூமராலஜி பலன்கள் இதோ இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் பிறந்து இந்த சமயத்தில் பிறந்த புத்தாண்டில் நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குமா சங்கடங்கள் தீருமா என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும் சென்ற வருஷத்தில் நடக்காத அல்லது தள்ளி விஷயங்கள் இந்த வருஷமாவது நடக்குமா ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுமா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் அதை ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க உதவுவது அந்தந்த வருஷத்துக்கான ராசி பலன் அல்லது நட்சத்திர பலன் அதே சமயம் சிலருக்கு அவர்களின் ராசியோ நட்சத்திரமோ தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க எப்படி பலன்களை தெரிஞ்சுக்கிறது இன்னும் சிலருக்கு பிறந்த தேதி கூட தெரியாது அவங்க எப்படி புத்தாண்டு பலனை பார்க்கறது இதற்கெல்லாம் ஒரு எளிய வழிதான் புது வருஷமான இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான எண் கணித பலன்கள் அதோட ராசி நட்சத்திரப்படியான பலன்கள் சுமாராக இருந்தாலும் பிறந்த தேதிப்படியான பலன்களாவது நன்மை தரக்கூடியதாக இருக்காதா என்று நினைக்கிறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் பிறந்த நாள் தெரிஞ்சவங்க அந்தந்த தேதியின் அடிப்படையில் பலன்களை தெரிஞ்சுக்கோங்க அது தெரியாதவங்க அவரவர் பெயரில் உள்ள எழுத்துக்களின் அடிப்படையிலான எண்ணை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பலனை தெரிஞ்சுக்கோங்க அவரவர் எண்ணுக்குரிய எளிய பரிகாரங்களை செய்யுங்க ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு தேதிகளில் பிறந்தவர்களே இந்த வருஷத்தின் தொடக்கம் முதலே உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் துணிவை விட பணிவுதான் உயர்வுகளை நிலைக்க வைக்கும் எல்லாம் தெரியுமென்கின்ற நினைவும் ஏனோதானோ செயல்களும் எந்த சமயத்திலும் கூடாது பணியிடத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் உயர்வுகள் படிப்படியா வரத் தொடங்கும் உடனிருப்போர் ஆதரவு உற்சாகம் தரும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையே சிலரார் போடப்பட்டிருந்த திரை விலகும் உங்கள் திறமைக்கு உரிய பொறுப்பும் பதவியும் கைகூடும் மேலதிகாரிகளால் தரப்படும் பொறுப்புகளை திட்டமிட்டும் நேரடி கவனத்தோடும் செய்து முடிச்சா நன்மைகள் இரட்டிப்பாக கிடைக்கும் யாரோட கட்டாயத்துக்காகவும் மேலிடத்துக்கு எதிராக எதுவும் பேசவோ செய்யவோ வேண்டாம் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய வாய்ப்பு வரலாம் தவிர்க்காம ஏற்றுக்கங்க இந்த ஆண்டின் இடைப்பகுதியில் சிலரோட தூண்டுதலால உங்களுக்கு வீண் கோபமும் வெட்டி ரோஷமும் தலை தூக்கலாம் அதை ஆரம்பத்திலேயே உணர்ந்து தவிர்க்கிறது ரொம்பவே அவசியம் சூடான பேச்சு சூழ்நிலையே உங்களுக்கு எதிராக மாற்றிடலாம் உங்க வார்த்தையும் செயலும் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் உணர்ந்து பேசுங்க செய்யுங்க வீட்டில் விசேஷங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்கும் விட்டுப் பிரிஞ்சிருந்த உறவும் நட்பும் வந்து சேரும் வாழ்க்கை துணையால வசந்தம் வீசத் தொடங்கும் வாரிசுகள் வாழ்க்கையில சுபகாரியத் தடைகள் நீக்கும் பெற்றோருடன் வாக்குவாதம் வேண்டாம் ஆடை ஆபரணம் சேரும் வீடு வாகனம் புதுப்பிக்கும் யோகம் உண்டு நெருப்பு மின்சாரம் மற்றும் கூர்மையான உபகரணங்களை கவனமாக பயன்படுத்துங்க வரவு சீராக இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்து சேமிப்பை உயர்த்துறதும் பழைய கடன்களை பைசல் செய்கிறதும் நல்லது சுப காரியங்களில் வீண் ஆடம்பரம் தவிருங்க விலை உயர்ந்த பொருட்களை வங்கி பாதுகாப்பில் வைங்க வாழ்க்கை துணை உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க அக்கம் பக்கத்து உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் வீண் மல குழப்பத்தாலும் வேண்டாத சஞ்சலத்தாலும் சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துக்க நேரிடலாம் தவிர்க்க தினமும் சிறிது நேரமாவது தியானம் யோகா பழகுங்க செய்யும் தொழிலில் நேர்மையான செயலும் நேரடியான கவனமும் இருந்தா சுணக்கங்கள் நீங்கி செழிப்பான சூழல் உருவாகும் கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சி ஏற்படும் வர்த்தக அனுமதி வங்கி கடன்கள் முறையான முயற்சிகளால் கைகூடும் அயல் நாட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை கவனிச்சு செய்தா லாபம் உயரும் தினமுமே சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து சோம்பலை விரட்டி செயல்பட்டா வர்த்தகத்துல வளர்ச்சி தொடர்ச்சியாக இருக்கும் தெரியாத தொழில்ல பிறரை நம்பி செய்யும் புதிய முதலீடுகள்ல அவசரம் வேண்டாம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் அதே சமயம் சட்டத்துக்கு எதிரான செயல்கள் சர்வநாசம் செய்துவிடும் உடனடியா உதுங்குங்க ரசாயன தொழில் கனிம தொழில் கனரக தொழில்ல இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது நல்லது உயரமான இடங்கள்ல பணிபுரிய கூடியவங்க அலட்சியம் தவிர்த்து எச்சரிக்கையாக கால் பதிக்கிறது அவசியம் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ஒப்பந்தங்களை முழு கவனத்தோடு புதுப்பிக்கிறதும் முறையான சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறதும் முக்கியம் அந்தந்த நாட்டின் நடைமுறை சட்டங்களை முழுமையாக மதிக்கணும் அரசு அரசியல் துறையினருக்கு வாக்குல நிதானம் இருந்தால் செல்வாக்கு உயரும் இதுவரை அடிமட்டத்தில் இருந்தவங்க கூட திடீர்னு பொறுப்பு பதவி பெறும் சந்தர்ப்பம் அமையும் எதிரிகளால் நீங்கள் வீண்பழி சுமந்த நிலை மாறும் அரசியல் அரிச்சுவடியே தெரியாதவங்க கூட அமோகமாக வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு ஏற்றம் வரும் இந்த சமயத்தில் யாரை பற்றியும் இழிவாக பேசுறது கூடாது சிந்திக்காம பேசும் ஒரே ஒரு வார்த்தை கூட சிறப்புகளை தடுத்து சீரழிவை தந்துவிடலாம் உடன் இருக்கும் யாரையும் உதாசீனமாக பேச வேண்டாம் உங்கள் தனிப்பட்ட ரகசியங்கள் எதையும் நிழல்கிட்ட கூட சொல்ல வேண்டாம் கூடா சகவாசம் கேடாக முடியும் உடனடியா விலகுங்க அயல் நாட்டு பயண வாய்ப்பு வந்தா மறுக்காம ஏற்றுக்கங்க பொது இடங்கள்ல மேலிடத்தின் அனுமதியின்றி எந்த வாக்குறுதியும் தருவதை தவிருங்க பெண்களுக்கு மனம் போல மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய வருஷம் நாவல அடக்கம் இருந்தா நன்மைகள் அதிகரிக்கும் தொட்டது துலங்கும் சமயத்துல கெட்டது வராம இருக்கணும்னா வார்த்தைகள் நிதானமும் செயல்களில் பொறுமையும் அவசியம் குடும்ப விஷயங்கள்ல மூன்றாம் நபர் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் வீடு வாகனம் மாற்றத்தை செய்யும் முன் குடும்பத்தில் மூத்தவங்க ஆலோசனைகளை கேளுங்க வாரிசுகள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் திருத்தல யாத்திரைக்கும் வாய்ப்புகள் வரும் இஷ்ட தெய்வத்தை இதயபூர்வமாக வணங்கினா இல்லத்துல கல்யாண மேளமும் குழந்தை அழுகுறலும் கேட்கும் வாய்ப்பு நிச்சயம் உருவாகும் பழைய கடன்களை நேரடியாக பைசல் செய்யுங்க ஆடம்பரம் கேளிக்கை தவிர்த்தா சேமிப்பு உயரும் தற்பெருமை பேசுறதை விட்டாலே நன்மைகள் நிலைக்கும் புதிய நட்புகளிடம் அதிகம் நெருங்க வேண்டாம் அசையும் அசையா பொருள் சேரும் சிலர் குடும்பத்து விசேஷங்களை முன்னின்று நடத்தும் அளவுக்கு பெருமை சேரும் யாரோட வார்த்தைகளையும் கேட்டு குடும்ப உறவுகளை குதர்க்க பேச்சால தாக்க வேண்டாம் எளியவங்களை எள்ளி நகையாடினா அவங்க நிலை சீராகும்போது போது உங்கள் நிலை நாராகிடலாம் அவசியமானு யோசிங்க கலை படைப்பு துறையினருக்கு முயற்சிகள் முழுமையாக இருந்தா வாய்ப்புகள் வரிசையா வரத் தொடங்கும் சிறிய வாய்ப்பானாலும் சின்சியராக செய்யுங்க பிறர் பேச்சை கேட்டு வீண் கேளிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் சிற்றின்ப நாட்டம் பேரின்பத்தை கெடுத்துடும் உணர்ந்து செயல்படுங்க உங்க திறமை பிறரால் உணரப்படும் பழைய சிந்தனையை புதுமைக்கு மாற்றி யோசிச்சா மகத்தான பெருமை பெறலாம் பிறமொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டு அதே சமயம் அனாவசிய நெருக்கம் தவிர்ப்பது அவசியம் செல்லும் நாட்டின் சட்டத்திட்டங்களை மதிச்சு நடக்கிறதும் அவசியம் மாணவர்கள் மனம் போல மதிப்பும் மதிப்பெண்ணும் பெறக்கூடிய காலகட்டம் பெற்றோர் பெரியோர் வழிகாட்டலை அவசியம் கேளுங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு வந்தா தவிர்க்காம ஏற்றுக்கங்க அந்தந்த நாட்டுக்கு உரிய சட்டத்திட்டங்களை அவசியம் கடைபிடியுங்க இரவு நேரத்தில் இயன்ற வரை அவரவர் இருப்பிடத்திலேயே இருங்கள் வெளியிடத்தில் தரக்கூடிய குளிர்பானங்கள் உணவு வகைகளை நம்பிக்கையானவங்க தந்தா மட்டும் எடுத்துக்கங்க படிக்கும் காலத்துல மனசை அழைப்பாய விடாம அடக்கமா இருந்தா அனைத்திலும் ஜெயிக்கலாம் ஞாபகம் இருக்கட்டும் பயணங்கள் அனுகூலமாக அமையும் அதே சமயம் வெகு தூர பயணத்தை தொடங்கும் முன் இஷ்ட தெய்வத்தை இதயபூர்வமா வணங்குங்க வழிபாதை நட்புகளை இறங்கும் இடத்திலேயே இறக்கி விட்டுடுங்க தெரியாத நபர்கள் தரும் உணவு பானம் எதையும் தவிருங்க உடைமைகளை பத்திரமாக வைத்துக்கோங்க உணவு குழாய் ஜீரண உறுப்பு நரம்பு பாதை கொழுப்பு சத்து அதிகரிப்பு சர்க்கரை ரத்த அழுத்தம் படபடப்பு பிரச்சனைகளை உடனே கவனியுங்க அறுபது வயதை கடந்தவங்க ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்துக்கிறது நல்லது கர்ப்பிணிகள் உரிய பரிசோதனைகளை தவறாமல் எடுத்துக்கங்க இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை திருநள்ளாறு திருத்தலம் சென்று அங்கே உள்ள முறைப்படி நீராடிட்டு சுவாமி அம்பாளை கும்பிட்ட பிறகு சனி பகவானுக்கு இயன்ற அர்ச்சனை ஆராதனை செய்யுங்க திரும்பி வரும் வழியில் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் சூறை தேங்காய் உடையுங்க மாதம் ஒரு சனிக்கிழமையில் பக்கத்து பிள்ளையார் கோயிலுக்கு சென்று அருகு சாத்தி ஆராயுங்க ஆண்டு முழுக்க ஆனந்தம் நிலைக்கும் நேர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நியூமராலஜி பலன்களை பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி